ஸ்ரக்ஷியே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்தினார் பஞ்சமம் வேதத்தை நான் வந்து சிருஷ்டி பண்ணுறேன் எல்லாராலையும் கேட்க உகுந்ததான ஒரு பஞ்சமம் வேதத்தை பண்ணுறேன் ஸோ அதில் அந்த பஞ்சம வேதத்தில் நான் வந்து என்னத்தை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்கிறார் தர்மியம் அர்த்தியம் யசஸ்யம்ச்ச சோபதேஷியம் சசங்கிரகம் பவிஷ்யத்த லோகசிய சர்வ அனுதர்ஷகம் சர்வகர்மானுதர்ஷகம் ஸோ வந்து என்ன அப்படின்னா தர்மியம் தர்ம விஷயமானது அர்த்தியம் அதாவது இங்கே தர்மம்ங்கிறத சொல்கிறதுனாலே என்ன அப்படின்னா இந்த தர்ம அப்படிங்கிற ஒரு வார்த்தை வார்த்தையினாலேயே புருஷார்த்தம் நாலுத்தையும் சொல்லிடுற தர்மார்த்த காம மோட்சங்கள் என்ன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த தர்மம் அர்த்தியம் அப்புறம் யசஸ்யம் புகழுக்கு உ உட்பட்டது அதுக்கப்புறம் வந்து சோபதேசியம் உபதேசத்துக்கு உகுந்தது சசங்கிரகம் லோக ஜான சங்கிரகங்கள் பவிஷ்யத்த லோகசிய சர்வ கர்மானுதர்ஷகம் எல்லா எல்லா கர்மாவையும் ஒரு மாதிரி வழிகாட்டுற மாதிரி ஒரு விஷயத்த லோகத்துக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு இதில் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னென்னா தர்மம் அர்த்தம் மற்றும் யசஸ்ஸு அதனுடைய கோசரம் உபதேச யோக்கியமான லோக ஜான சங்கிரகத்தோடு இருக்கின்ற இந்த பவிஷ்யத்து லோகத்துக்கு வேண்டுங்கிற எல்லா கர்ம கர்மாவிற்கும் ஒரு பத பிரதர்ஷகம் மாதிரி ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு மார்க்கதர்ஷகம் மாதிரி இந்த நாட்டிய நாட்டியம்ங்கிற ஒரு பஞ்சம வேதத்தை நான் வந்து உண்டாக்குறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் இங்கே வந்து இந்த நாட்டிய வேதத்தை வந்து சொல்கிறதில் இந்த தர்மம் அப்படிங்கிற போட்டதுனாலேயே என்ன அப்படின்னா தர்மங்கிற ஒரு சப்தத்தினாலேயே நாலு விதமான புருஷார்த்தத்தையும் அதில் வந்து நீ சேர்த்துக்கணும் தர்மார்த்த காம மோட்சங்கிற ஒரு நாளும் சேர்ந்துணும் அதில் அதில் இவைகள் என்ன அப்படின்னா இந்த தர்மார்த்த காம மோட்சம் என்னன்னா நாட்டியம்ங்கிறது சாதனமாக இருந்துண்டு இந்த தர்மார்த்த காம மோட்சங்கிற ஒரு புருஷார்த்தத்தை சாதிக்கிறதுக்கு இந்த நாட்டிய வேதம்ங்கிறது உபயோகமாக இருக்கும் சரியா நாட்டியது டை டைரக்டாக வந்து சாதனமாக ஆகுமா அவ்வளோ பெரிய விஷயமா ஒரு புருஷார்த்தத்தை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு நாட்டியங்கிறது சௌகரியத்தை பண்ணி கொடுக்குமா அப்படின்னா அதுக்கு தான் சோபதேஷியம்ங்கிற ஒரு வார்த்தையை போடுறார் உபதேச ரூபேண அதான நமக்கு காவியம் இசசே அர்த்த காந்தா சம்மிதத்தையாக உபதேச யூஸேன்னு வருது இல்லையா ஸோ அதே மாதிரி நாட்டியம்ங்கிறது டைரக்டாக வந்து இந்த புருஷார்த்தங்களுக்கு சாதனமாக ஆகாமல் உபதேச ரூபமாக இருக்கின்ற காரணத்தினால் சோபதேசம்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டார் அதுக்கப்புறம் சசங்கிரகங்கிற வார்க்கை வார்த்தை எதுக்குன்னா சமயக் கிரகணம் அதில் வந்து அந்த லோகஜான சங்கிரகம் அதில் தெர் இஸ் நோ கிளாரிஃபிகேஷன் நீடட் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் அந்த அளவுக்கு சொல் சொல்லியிருக்கார் இந்த பஞ்சம வேதத்தில் அப்புறம் பவிஷ்யத லோகசிய பவிஷ்யத்த அப்படிங்கிறது ஃப்யூச்சரை மாத்திரம் குறிக்கல அந்த சங்கிற பதத்தினால பூதம் இப்போ இருக்கிற அத்தியதன காலம் அவைகளுக்கு அந்த அந்த காலத்தில் இருக்கின்ற அந்த லோகஸிய சர்வ கர்ம அனுதர்ஷகம் பலவிதமான வியாபாரங்களில் ஒரு சரியான வழிமுறையை காண்பிக்கும்படியாக இந்த பஞ்சமம் வேதங்கிறது அமையப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட வேதத்தை நான் வந்து சிருஷ்டி செய்யினேன் புரியுறதா ம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சர்வாஸ்திராசம்பம் சர்வசில்ப்பிரவர்த்தம் நாட்டியாக்கியம் பஞ்சமம் வேதம் ச இஹாசம் கரமியம் சர்வாஸ்திர சம்பம் பலவிதமான சாஸ்திரங்களோடு ரொப்பப்பட்டவைகளாக இருக்கிறது இந்த பஞ்சமம் வேதம் சர்வ சில்ப பிரவர்த்தகம் ஷில்பா சாஸ்திரங்கள் முதலிய சர்வ விஷயமான சர்வ விஷயங்களும் இதில் சேர்ந்திருக்கு நாட்டியா நாட்டியாக்கியம் பஞ்சமம் வேதம் ச இத்திஹாசம் கரோம்யகம் நாட்டியாக்க நாட் நாட்டியம்னு பெயர உள்ள அந்த பஞ்சமம் வேதத்தை ச இத்திஹாசம் கரோம்யகம் ச இத்திஹாசம் அப்படின்னாலே இது அப்படின்னாலே இவ்வாறாக ஹ அப்படிங்கிறது நிச்சயம் இந்த மாதிரி ஒரு நிச்சயமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த பஞ்சமம் வேதம் மூலமாக ஓகேவா அதுக்கப்புறம் ஏவம் சங்கல்பிய பகவான் சர்வவேதான் அனுஸ்மரண் நாட்டியவேதம் ததச்சக்கரே சதுர்வேதாங்க சம்பவம் ஸோ ஏவம் சங்கல்பிய பகவான் இந்த மாதிரி ஒரு சங்கல்பத்தை செய்து எந்த மாதிரி ஒரு சங்கல்பம் முன்னாடி சொல்கிற அந்த புருஷார்த்தங்கள் அந்த வர்ணிச்சாலே அதை எல்லாத்தையும் சங்கல்பிய மனசில் நினச்சிண்டு பகவான பிரம்மா பிரம்மதேவர் சர்வ வேதான அனுஸ்மரன் எல்லா வேதங்களையும் ஸ்மரித்து கொண்டு வேதம் ததச்சக்கரே சதுர்வேதாங்க சம்பவம் நாட்டிய வேதத்தை செய்தார் எது எது அந்த நாட்டிய நாட்டியவேதங்கிறது எப்படி இருக்குது சதுர்வேதாங்க சம்பவம் அதாவது பாட்டியம் அபிநேயம் அங்கம் இந்த மாதிரி இருக்கிற இந்த அங்கங்களை எதுலேருந்து எடுத்துட்டார் இந்த வேதத்துலேருந்து எடுத்துட்டார் ஏன்னால் இதில் சொல்ல போகிற விஷயம் என்னது பாட்டியம் அபிநேயம் அங்கம் இந்த மூணு விஷயத்தை சொல்ல போகிறார் அங்கானாம் பாட்டியாதீனாம் சம்பவம் எஸ் ஸோ அந்த மாதிரி அதனுடைய அந்த அங்கங்கள் பாட்டியம் அபிநேயம் அங்கம் இந்த அங்க இவைகளினுடைய சம்பவம் எது மூலமாக ஆக போகிறது அப்படின்னா இந்த சதுர் வேதத்திலேருந்து எடுத்திருக்கார் சரியா ஆ இந்த அங்கத்தினுடைய காரணமாக இருக்குது இந்த பாட்டியமும் அபிநயமும் சரியா ஆ அப்புறம் நெக்ஸ்ட் ஜக்ராஹ பாட்டியம் ரிக்வேதாது சாமப்பிய கீதமேவஜ யஜுர்வேதாத்து அபிநயான் ரசான் அதர்வநாத் அபி ஸோ இது நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன் பாட்டியம் ரிக்வேதாத்து ரிக்வேதத்திலேந்து பாட்டியம்ங்கிறது எடுக்கப்பட்டது பாட்டியங்கிறதே சரி ரிக்வேதத்துலேருந்து பாட்டியம் கீதம் சாம சாமப்யா கீதம் வந்து மியூசிக்குங்கிறது சாம வேதத்துலேருந்து வந்தது எஜுர்வேதாது அபிநயானு எஜுர்வேதத்திலேந்து அபிநயங்கள் எடுக்கப்பட்டன ரசான்னு அதர்வ வேதா அதர்வநாதபி ரசங்களை அதர்வ அதர்வ வேதத்துலேருந்து ரசத்தை எடுத்திருக்கார் ஸோ வந்து இங்கே வந்து ரிக்வேதாத்து பாட்டம் அப்படிங்கிறதுனால என்ன பாட்டியம் அப்படின்னா பாட்டியம்ங்கிறது என்னென்னா ஸ்பஷ்டமான உது உச்சாரணம் ரிக்வேதங்கள் பூலாக வந்து உனக்கு மந்திரம் தான் சரியா ஸோ ரிக்வேதத்துலேருந்து அந்த பாட்டியம்ங்கிறது எடுக்கப்பட்டது பாட்டியம் அப்படிங்கிற ஒரு சப்தத்துக்கே அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்பஷ்டமாக உச்சாரணம் பண்ணுறதுக்கு தான் பாட்டியம்னு சொல்லுவாள் மேலும் என்னென்னா இந்த ரிக்வேதத்தில் த்ரைஸ்வரிய பிரதானம்னு மூணு ஸ்வரம் பிரதானமாக இருக்கின்றது அந்த மூணு ஸ்வரம்ங்கிறது என்ன அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்ட உதாத்தாதி ஸ்வரங்கள் உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம் இந்த மூணு ஸ்வரம் இருக்கு இல்லையா மேலே பாடுறது மேலே சொல்கிறது கீழே சொல்கிறது மதியில் சொல்கிறது இந்த திரைஸ்வரிய பிரதானமாக இருக்கின்ற அந்த ரிக்வேதமானது அந்த ரிக்வேதமானது திரைஸ்வரிய பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் பாட்டியம் அப்படிங்கிறது அந்த ரிக்வேதத்திலேருந்து எடுக்கப்பட்டது சரியா இருக்கா அடுத்தது சாமப்யே வச்ச கீதம்ங்கிறது எதுலேருந்து எடுத்திருக்கா சாமம் சரியா முதல்ல ரிக்வேதத்திலேந்து பாட்டியத்தை எடுத்துட்டும் சாம கீதத்தை எடுக்கிறான் அந்த கீதத்தை எடுக்கிறதுக்கு காரணம் மூணு மதம் சொல்றான் ஒன்று பாட்டிய பிரசங்கே ஸ்வராகா அந்த பாட்டியத்துக்கு ஸ்வரங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அந்த ஸ்வரத்தை இந்த சாம வேதத்துலேருந்து எடுக்கிறா ஒன்னொன்னு கீதம் பாட்டியசிய உபரஞ்சகம் கீதம்ங்கிறது தான் அந்த பாட்டியத்தை வெறும்ன மந்திரம் மாதிரி ஓதாம அதை வந்து ஒரு டியூன் போட்டு சொன்னாலே அதனோட ஒரு ஒரு அழகு உபரஞ்சகம் அதை மேன்மைப்படுத்துவது எது அப்படின்னா கீதம்ங்கிறது மூணாவது என்ன சொல்றா அப்படின்னா கீதத்வாரா ரசச்சர்வனா கீதம் மூலமாக தான் உனக்கு ரசத்தினுடைய ஸ்பூர்த்தி நன்றாக வரும் அப்படிங்கிற காரணத்தினாலும் கீதம் நாட்டியசிய ஷையா அப்படிங்கிறான் புரியுறதா அதனால முதல பாட்டியத்தை மந்திர ரூபமாக அதாவது அந்த ஸ்பஷ்ட உச்சாரணம் அந்த த்ரைஸ்வர்ய யுக்தமான ரிக்வேதத்திலேந்து உனக்கு வந்து அந்த பாட்டியமான அந்த ஸ்பஷ்ட உச்சாரணங்களை எடுத்துனுட்டும் ஃபஸ்ட்டு அந்தக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் லுகுவேதத்துலேருந்து அதை சொல்கிறது அழகாக போய் சேரணுங்கிறதுனால அதை வந்து டியூன் போட்டு சொல்கிறான் அந்த டியூனுங்கிறது அந்த பாட்டுங்கிறது மியூசிக்குங்கிறது எதுலேருந்து எடுத்துருக்கானோ அந்த சாமத்துலேருந்து யஜுர்வேதாது அபிநயானு யஜுர்வேதத்திலேருந்து அபிநயத்தை எடுத்துருக்கா ஏன் வந்து யஜுர்வேதத்துலேருந்து இருக்கா அப்படின்னா யஜுர்வேதமே இன் ஜென்ரல் யக்ஞப்ப பிரதானம் யக்ஞத்தில் பிரதட்சிணம் கமனம் ஆங்கிகம் இப்படிப்பட்ட கிரியைகள் நிறைய இருக்குது இந்த ஆங்கிக கிரியைகள் இருக்கின்ற அதுக்கு காரணமாக இருக்கின்ற யஜுர்வேதமானது இந்த ஆங்கிகம் அபிநயம் இவைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் அந்த எஜுர்வேதாத்து அபிநயான்னு எஜுர்வேதத்திலிருந்து அபிநயத்தை எடுத்துக்கிறா ரசான்னு அதர்வநாதவி ரசம் எதுலேந்து அதர்வ வேதத்திலேருந்து அதர்வ சாந்திகம் பௌஷ்டிகம் மாரணம் மோகனம் உச்சாட்டனம் இந்த மாதிரி கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஒரு நடனுக்கு சமானமாக அந்த ரித்விக்கு அந்த யாகத்தை பண்றாரே அந்த பிரஜா அவர் அவர் அவருடைய கர்மாக்களை பேஸ் பண்ணி அவர் வந்து எப்படி வந்து சத்ருக்களனுடைய அந்த மாரணத்துக்கோசரம் பல கர்மாக்களை பண்ணுறாரோ அது அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது அப்போ வந்து அந்த அந்த கர்மா பண்ணும்போது பிரசவணம் வேப்பத்து அனுபா மு முதலிய அனுபவங்கள் அப்புறம் வந்து பிரஜா மற்றும் சத்ருக்களுக்கு சத்ருக்கள் விபாவங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதில் சொல்கிறா இந்த அதர்வ வேதத்தில் அதனால் இந்த ரசத்துக்கு வந்து இவைகள் சாமக்ரியாக இருக்கும் என்கிற காரணத்தினால் அதர்வ வேதத்திலேருந்து அந்த ரசங்கிறதை எடுக்கிறான் சரியா ஆஹ் ஸோ இந்த மாதிரியாக ஜக்ராஹ பாட்டியம் ரிக்வேதாத்து சாமப்பிய கீதமேவஜ யஜுர்வேதாது அபிநயான் ரசான் அதர்வனாத் அபி இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வேத உபவேதை சம்பத்தா நாட்டியவேத மகாத்மனா ஏவம் பகவதா சிருஷ்டா பிரம்மணா சர்வவேதினா சர்வவேதினா பிரம்மணா அந்த பகவதா பிரம்மணா ஏவம் சிருஷ்ட அந்த எல்லாத்தையும் சர்வஜனா இருக்கின்ற அந்த பிரம்மதேவரனால் இவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது எது நாட்டியவேத சிருஷ்டா நாட்டிய வேதமானது சிருஷ்டிக்கப்பட்டது மகாத்மனா வேத உபவேதைஹி சம்பத்த நாட்டியவேதா வேதம் மற்றும் உபவேதங்கள் அவைகளோடு சேர்த்து இந்த நாட்டிய வேதம்ங்கிறது சிருஷ்டிக்கப்படுகிறது வேதங்கள் உனக்கு தெரியும் ரிக் எஜுர் சாம மத் மற்றும் அதர்வணம் உங்களுக்கு உபவேதம்ங்கிறது என்னது ஆயுர்வேதம் தனுர்வேதம் கந்தர்வ வேதம் அர்த்தவேதம் இந்த நாளும் உனக்கு வந்து உபவேதம் இதில் இந்த ஒவ்வொரு வேதத்துலேயும் இந்த ஒவ்வொரு உபவேதம்ங்கிறது இருக்கு ருக்வேதத்துல தான் உனக்கு ஆயுர்வேதம்ங்கிறது வருது யஜுர்வேதத்துல ஆஹ் எஜுர்வேதத்தினுடைய உபவேதம் தனுர்வேதம் சாம வேதத்தினுடைய உபவேதம் கந்தர்வ வேதம் அதர்வ வேதத்தினுடைய உபவேதம் அர்த்த வேதம் ஸோ இந்த மாதிரியாக வேதங்கள் மற்றும் உபவேதங்கள் இவைகளோடு சேர்ந்த சேர்க இவைகளோடு சம்பந்த நாட்டியவேத மகாத்மனா சிருஷ்ட மகாத்மாவான இந்த பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்டது உற்பத்திய நாட்டியவேதம் தூம்ம உச்ச சுரேஸ்வரம் இஹாச மயா சிருஷ்ட ச சுரேஷு நியுஜியதாம் சோ நாட்டியவேதம் உற்பத்திய இந்த நாட்டியவேதத்தை சிருஷ்டி செய்துவிட்டு உண்டா உண்டாக்கிவிட்டு சுரேஸ்வரம் பிரம்ம பிரம்ம உவாச்ச சுரேஸ்வரனான அந்த இந்திரனை பார்த்து பிரம்மாவானவர் சொன்னார் என்னது இதிகாசக மயா சிருஷ்டக இந்த இத்திஹாசங்கிறது இந்த நாட்டியவேதத்தை சொல்றது இந்த நாட்டிய வேதம் மயா சிருஷ்டகா என்னால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது சக சுரேஷு நியூஜிததாம் அதை வந்து நீ கிட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு பதில் வந்து இந்திரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா குஷலா ஏ தேஷு அயம் நாட்டி வேத சங்கிராமியதாம் யயா இதுவும் பிரம்மா தான் சொல்கிறார் ஏ எந்த ஜனங்கள் வந்து என்ன குஷலா குஷலாங்கிறது நல்ல ஒரு குட் கிராஸ்பு குஷலாகங்கிறது கிரகணாரணயோகியாகனு அர்த்தம் சொல்லி குடிக்கிறத கிரகிச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவா தான் குஷலாகா விதக்தாகா அப்படிங்கிறதுல பண்டிதாகான்னு சொல்லலாம் ஊக அப்போக சமர்த்தாக அந்த ஊகாபோக சாம சாமர்த்தியம்னு சொல்கிறோம் இல்லையா எந்த இடத்துல எது சொல்லணும் எந்த இடத்துல எது சொல்லக்கூடாதுங்கிற ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது பிரகல்பாக ஆச்ச ரொம்ப வந்து பரிஷத் இடத்துல ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக பேசுகிறவா அப்புறம் வந்து ஜிதஸ்ரமாக அப்படின்னா சோம்பேறிகள் இல்லவா யோக்கியாக சமுச்சித தேகாக அகின்ன அகின்ன காயாஷ்ட ஏதாவது ஒரு வேலையை பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து சிரமங்கிறது ஜாஸ்தி இல்லை அவள் வந்து அந்த வேலையை வந்து அந்த சிரமத்தை விட்டுட்டு யாரால் வந்து ஜிதசிரமம் ஜெயிக்கப்பட்ட சிரமமோ அதாவது தன்னுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு யார் ரொம்ப சுறு சுறுசுறுப்பாக இருக்காளோ அப்படிப்பட்ட அவர்கள் தேஷு அயம் நாட்டிய சம்யக ஈ வேத சங்க்ராமியதாம் அப்பேர்ப்பட்ட அப்பேற்பட்ட மாதிரி மேலே குறிப்பிட்டுள்ள குஷலாக விதக்தாக பிரகல்பாக ஜிதஸ்ரமாக இப்படிப்பட்ட இருக்கின்ற மக்களுக்கு தான் அயம் நாட்டிய சம்யக இந்த நாட்டிய விஷயம் சம்பந்தமான விஷயம் சம்பந்தமான இந்த வேதமானது துவயா சங்கிராமியதாம் ஒன்னால் ஒப்படைக்கப்பட வேண்டும் புரியுதா ஸோ இதில் வந்து ஈடுபடணும் அப்படின்னா குட் கிராஸ்பு இருக்கணும் புத்திசாலியாக இருக்கணும் அதுக்கப்புறம் பயம் இருக்கப்படாது சோம்பேறித்தனத்தை விடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நாலு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறவாளு தான் இது வந்து யார் அதிகாரினா இதை படிக்கிறதுக்கு இவாதான் புரியுறதா ம் ஏன்னா வந்து நல்ல கிராஸ்பு இருந்தால் தான் என்ன சொல்லி கொடுக்குறாங்கிறத கற்றுன்னுட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதே சமயத்தில் தான் வந்து புரிஞ்சுண்டு எந்த இடத்துல சரியாக பர்ஃபார்ம் பண்ணணும் எந்த இடத்துல பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஊகா ஊக சாமர்த்தியம் தேவை அதுக்கப்புறம் வந்து ஒரு பரிஷத்தை பார்த்து பயப்படப்படாது அந்த பயம் இல்லாத தன்மையாக இருக்கணும் அதுக்கப்புறம் உழைக்கணும் அது இந்த நாளும் இருந்தால் தான் இதில் வந்து பிரவர்த்தியே அவளுக்கு அப்படிப்பட்டவாக்கிட்ட இதை ஒப்பிட அப்போ அப்படிப்பட்டவாளை குறித்து நீ வந்து இதை இது பண்ணு செலுத்து அப்படின்னு பிரம்மாவானவர் இந்திரனை பார்த்து சொல்கிறார் சரியா தச்சுருவா வச்சனம் ஷக்கர பிரம்மணா எது உதாகிருதம் பிராஞ்சலி பிரணத்த பூத்வா பிரத்யுவாச்ச பிதாமகம் தச்சுருத்வா ஸோ பிரம் தத் தத் வச்சனம் ஸ்ருத்வா அந்த பிரம்மாவினுடைய வாக்கை கேட்டுவிட்டு ஷக்கரக இந்திரனானவன் பிரம்மணா எத் உதாகிருத்தம் பிரம்மாவினால் எது கொடுக்கப்பட்டதோ அதை பிராஞ்சலிஹி பிரணதக பூத்வா அதாவது அவர் என்ன சொன்னாரோ கொடுக்கப்பட்டதுன்னு இல்லை பிரம்மா வந்து என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இந்த இந்திரனானவன் பிராஞ்சலிஹி கையை கூப்பிட்டு கும்பி கூப்பிண்டு பிரணத பூத்வா நமஸ்காரம் பண்ணுற பொசிஷனில் இருந்துட்டு பிதாமகம் பிரத்யூவாச்ச பிரம்மாவிற்கு பதிலை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா கிரகணே தாரணே ஞானே பிரயோகே செ சத்தம அசக்தாஹா பகவன் தேவாக அயோக்யாஹா நாட்டியகர்மிணி ஸோ வந்து என்ன சொல்கிறான் தேவாக ஹே பகவன் பகவானான பிரம்மாவே தேவாக அசக்தாக அயோகியாக நாட்டியகர்மிணி தேவர்கள் வந்து தே தேர் நாட் ஃபிட் ஃபிட்டினஃப் அசக்தாக அப்படின்னா அவள் வந்து இதுக்கு உகுந்தவா கிடையாது அயோக்கியமும் அதே தான் அவ வந்து அவளுக்கு வந்து ஒரு யோகியதா கிடையாது இந்த நாட்டிய கர்மணி ஏன் கிடையாது அப்படின்னா கிரகணே தாரணே ஞானே பிரயோகேச்ச அஸ்ய சத்தம அதாவது அஸ்ய அப்படிங்கிறது இந்த நாட்டிய வேதத்தினுடைய கிரகணம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை தாரணே அதை வந்து அது நன்னா அறிஞ்சிக்கிறதுக்கும் அதை ஞானே அந்த விஷயத்தில் ஒரு பிரவருத்தி அது ஞானத்திற்கும் பிரயோகே அதை வந்து அபிநயம் பண்ணுறதுக்கும் இந்த தேவதை மனுஷாளுக்கு வந்து தேவதைகளுக்கு வந்து தேவர்களுக்கு வந்து இந்த நாட்டிய கர்மத்தில் ஒரு அயோக்கியத்துவம் தான் ஸோ அதனால் இதை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்காதீங்கோ புரியுறதா ஸோ இங்கே வந்து கிரகணே தாரணே ஞானே பிரயோகேச்ச அசியத்தை சத்தம அசக்தாஹா பகவன் தேவாகா அயோக்கியாகா நாட்டிய கர்மணி ஏன் வந்து தேவர்கள் வந்து அதாவது இந்த கிரகணே அப்படின்னாலே என்னன்னா கிரகணம் இது பூர்வம் குருக்காது கிரகணம் குருவினுடைய வாயிலிருந்து கேட்டுக்கொள்ள வேண்டும் தாரணங்கிறது என்ன கேட்ட விஷயத்தை மறக்கப்படாது முத நன்னா கற்றுப்பான் கிளாஸில் ஆன்சர் பண்ணுவான் ஆற்றுக்கு போனோடனே மறந்து போயிட்டான்னா அதில் பிரயோஜனமே இல்லை ஸோ கிரகிக்க கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் அதுக்கப்புறம் கிரகிச்சதை மறக்காமல் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஞானே அப்படிங்கிறது ஞானம்ங்கிறது ஊகா போக விசாரக எது கரெக்டு எது தப்பு எந்த இடத்துல அதாவது இந்த சொல்லுவார் தெரியுமா இந்த இப்போ இந்த சங்கீதக்காரலாம் சொல்லுவாள் எது வந்து என்ன பண்ணணும் ஒரு கச்சேரியில் அதை கற்றுக்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் கற்றுக்கணும்னு சொல்லுவா தெரியுமா அதுதான் வந்து உனக்கு வந்து ஊகா போக விசாராக எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஞானம் அந்த ஞானே அப்புறம் வந்து பிரயோகங்கிறது அதனுடைய பிரகட்டீகரணம் அதை வந்து நீ ப்ரெசன்ட் பண்ணுறது இது எல்லாமே இது எல்லாம் பண்ணுறதுக்கும் இந்த தேவர்கள் வந்து அசக்தாக அவளுக்கு வந்து இன்கேப்பபிலிட்டி இருக்குது அயோக்கியாக அவ வந்து யுக்தாலும் கிடையாது ஏன் அவ வந்து இந்த மாதிரி ஒரு மானுஷால கிரகிக்க முடிய ஒரு விஷயம் தேவர்களால் முடியாது முடியாதா அப்படின்னு கேட்டோம்னா தேவாகா சுகபூஷ்டத்துவாது அவள் வந்து சுகத்தையே ஆசிரியம் பண்ணின்னு இருக்கா அவள் வந்து நித்திய சுகத்தில் இருக்கவா அதனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஏன்னா போன பேஜில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஜிதஸ்ரமாக சொல்லியிருக்கார் ஸோ வந்து சிரமப்படணும் இதுக்கு இது கிரகிச்சுண்டு பண்ணுறதுக்கு ஒரு சிரமங்கிறது தேவை ஆனால் தேவர்களோ சுகபூ இஷ்டத்துவாது அப்படின்னு கீழே வந்து நமக்கு அபினவகுப்தரோட காமெண்ட்ரி இது சரியா சரியா அதுக்கப்புறம் சுவாமி ஆதேசாத்து கதமபி எதி பிரவர்த்தேரன் அவள் அந்த தேவர்கள் வந்து நீங்கள் சுவாமியான உங்களுடைய ஆதேசத்தை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கோசரம் அவள் பிரவர்த்திச்சாலும் அவளால் இதை வந்து ச சஸ்டைண்டாக நிற்க முடியாத இதில் புரியுிறதா இதை வந்து நீங்கள் சொல்கிற வழிமுறையில் கத்துண்டு நல்லா கிரகிச்சுக்கணும் அதுக்கப்புறம் கிரஹிச்சுன்றதை மறக்கப்படாது அதுக்கப்புறம் எங்கே என்ன பண்ணணுங்கிற ஒரு விசாரம் இருக்கணும் அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரசன்டேஷன் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அது வந்து தேவர்களால் முடியாது ஏன்னா அவள் வந்து சுகத்தையே அனுபவிச்சுருக்கிறவா நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து யாரால முடியும்னா ஜிதஸ்ரமாகா எவன் ஒத்தன் வந்து சிரமத்தை வெற்றி ஒரு கஷ்டத்தை அதாவது உழைக்கணும்னு நினைக்கிறானோ அதனால இது வந்து நாட்டியகர்மணி இந்த தேவாகா அயோக்கியாகா இந்த பூர்ண பரியவசானத்துவம்னா வந்து பூர்ண சிக்கியா இல்லை பூர்ணமாக ஒரு கவனிப்பு இல்லாததா

சுவாமியினுடைய ஆதேசத்தை வாங்கிண்டு இவா வந்து இதை எப்படியோ ஏதோ ஒரு பிரகாரம் மூலமாக இந்த நாட்டியத்தில் பிரவர்த்தித்தாலும் அவளுக்கு வந்து அவா மூலமாக இதுக்கு ஒரு பூர்ண சமாப்திங்கிறது நடக்காது இதுதான் கிரந்தக்காரனுடைய அபிப்பிராயம் அப்படின்னு கிழ போட்டிருக்காரு அதான் அப்போ தேவர்களுக்கு எந்த உபாயமுமே கிடையாது தெரியல உலோகத்துக்கு வந்தால்தான் அதுக்கு அடுத்தது எயிமே வேத குஹியாக ரிஷய சம்ஷித விரதாக ஏதே அசிய கிரகணே சக்தாக பிரயோகே தாரணே ததா சரி நான் வந்து அன்ஃபிட்டு இந்த தேவர் தேவர் கூட்டங்கிறது இந்த நாட்டிய வேதத்தை கத்துக்கிறதுல அன்ஃபிட்டு அப்போனா யார் இதை வந்து கத்துக்கிறதுக்கு உகுந்தவா அப்படின்னு கேட்டோம்னா யக ஏ ஏ இமே வேத கு வேத குஹ்யாகா ரிஷய ஹே ரிஷயா எந்த ரிஷிக்கள் இந்த வேத குஹ்யாகா அப்படின்னா வேதத்தினுடைய இன்டெப்த் நாலெட்ஜ் அதை வச்சுருக்கிற அந்த ரிஷிகள் சம்ஷித விரதாகா அதில் அந்த அதாவது வேதத்தினுடைய ரகசியத்தை அறிந்தவர்கள் அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு சம்ஷித விரதாகனா அந்த ஒரு ஒரு உத்தம விரதத்தை தாங்கி கொண்டு இருக்கின்ற அந்த ரிஷிகணங்கள் ஏதே அஸ்ய கிரகணே சக்தாக இதை கிரகிக்க கூடிய கூடியதில் சக்தாக அவ வந்து தே ஆர் ஃபிட் இனஃப் அதாவது என்ன எதை எதில் சக்தாக பிரயோகே தாரணே ததா இதனுடைய இதனுடைய பிரயோகத்திலையும் இதாக அபிநயம் மூலமாக காமிக்கிறோங்கிற ஒரு பிரயோகத்திலையும் தாரணே தாரணேங்கிறது என்ன பார்த்தோம் தஸ்ய அவிஸ்மரணம் தாரணம் அதை வந்து மறக்காம மறக்காம கத்துண்டத மறக்காம வந்து வச்சுக்கிறதும் அந்த ரிஷிகளால தான் முடியும் சரியா அதாவது வேதக்ஞாகா இத்தி கிரகண தாரண சாமர்த்தியம் வேதக்ஞாகாங்கிற ஒரு வார்த்தையினால கிரகணம் அப்புறம் தாரணம் அது ரெண்டுத்துக்கும் சாமர்த்தியம் கிரகிச்சிக்கிறது புரிஞ்சுக்கிறது முதல்ல அதாவது குருமுகாத்து கிரகணம்ங்கிறதும் இருக்கு அவளுக்கு அதுக்கப்புறம் அதே சமயத்துல அது அவதாரணம் அதை வந்து அவிஸ்மரணம் மறைக்காம மறக்காம இருக்கிறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் இருக்கு ஏன்னா அவள் வேதத்தை அறிஞ்சவா அதோட என்ன குஹியக்ஞத்துவம் வேத குஹியக்ஞாகா அப்படின்னு போடுறதுனால குஹியக்ஞத்வேன அந்த குஹியக்ஞத்துவம்ங்கிற ஒரு வார்த்தையினால ஆத்தியாத்ம உபனிஷத் அர்த்த வேத வேதனை தாரண கௌசலேன ரசாதி உபயோகி சாத்விக சம்பாதித்த சாமர்த்தியம் அந்த வேதத்தில் வேதத்தினுடைய உள்ளர்த்தமே என்னது அந்த ஆத்தியாத்மக விஷயம் நம்ம ஆத்ம சம்பந்தமான விஷயம் அதில் அதை அதை கிரகிச்சிக்கிறதுக்கு ஒரு குஷலதா ஒரு அவளுக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால் ரச கிரகிக்கிறதுக்கும் அந்த சாத்விக பாவம்ங்கிறது எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அது அவளுக்கு இந்த ஆத்தியாத்மக விசாரம் மூலமாக ஏற்கனவே அவ கிட்ட இருக்கும் அதனால இந்த சாத்விக சம்பந்தமான இந்த ரசத்தை பிரதர்ஷிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சாமர்த்தியங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் புரியுறதா ம் ஏன்னா சத்வங்கிறதே மனசு சம்பந்தப்பட்டது தான் சாத்விக பாவத்தில் படித்தோம் இல்லையா ஸோ அது வந்து இவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு விசாரம் ஈடுபட்டு ஈடுபட்டு அவன் மனசு வந்து அதில் ஆல்ரெடி இருக்கும் ஸ்ருத்வா தூ சக்கரவச்சனம் மாம் ஆஹ அம்புஜசம்பவ ம் பிரயோக்தோ பிரயோக்தா பவ அனக ஸோ வந்து அனக அப்படிங்கிறது ஃப்ளாலெஸ்ஸு எந்த குற்றமற்றவனே அப்படின்னு சுத்வாது சக்கர வச்சனம் சக்கரனான இந்திரனுடைய வச்சனத்தை கேட்டுவிட்டு மாம் ஆக அம்புஜ சம்பவ அம்புஜ சம்பவ அம்புஜத்தில் இருந்து தாமரையிலிருந்து உண்டானவர் பிரம்மா அந்த பிரம்மாவானவர் மாம் ஆக என்கிட்ட சொன்னார் என்ன துவம் இது வந்து யார் யார்கிட்ட சொல்றா பிரம்மாவானவர் பரதமுனிகிட்ட சொல்றார் ஸோ துவம் புத்திர துவம் புத்திரன் நூறு புத்திரன்களோடு இருக்கின்ற நீ அஸ்ய பிரயோக்தா இதனுடைய பிரயோக்தாவா இரு இந்த நாட்டிய வேதத்துக்கு பிரயோக்தா யாருன்னா நீ பரத முனிவன் தான் பிரயோக்தா அஸ்ய பவ அனக அப்படின்னு சொல்லி நிறுத்தல இதோ